திமுக தேர்தல் கூட்டத்தில் பெரம்பூர் பேரக்ஸ் நான் இருந்த இடம், பட்டாளம். நம்ம திமுக தோழர்கள்லாம் என்னோடு இருப்பாங்க, மாணவர்கள்லாம் இருந்தாங்க. ஒரு எஸ்எல்சியோட நிறுத்தின மாணவர்லாம் இருப்பார். பிரீடி ஒரு பிடிசியில் வேலை பார்க்க போனார். இன்னொருத்தர் இபியில் வேலை பார்க்க போனார். சாதாரண குடும்பத்தை சேர்ந்த ஒருத்தர் தலித்து, இன்னொருத்தர் வந்து பிற்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர். நாங்கள்லாம் பார்த்திங்கன்னா பட்டாளன்றது எங்கே இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். வாசற்பாடி கிட்ட அங்கேருந்து கோடம்பாக்கம் எவ்வளோ தூரம்னு தெரியும் உங்களுக்கு. கோடம்பாக்கம் மாநாடு முடிஞ்சு இரவில் நடந்தே வருவோம் நாங்கள். கோடம்பாக்கத்தில் கூட்டத்தை முடித்து கேட்டுட்டு நடந்தே வருவோம். கருணாநிதி கூட்டம் புளியந்தோப்பில் நடக்கும், திருப்பி இதில் பொரசவாக்கத்தில் நடக்கும். மாற்றி மாற்றி மூணு கூட்டங்களுக்கு வரிசையாக போவோம். நாங்கள் மட்டும் இல்லை, கருணாநிதி பேச்ச கேட்கணும்னு அப்படி ஒரு ஆர்வத்தோடு போவோம். ஒவ்வொரு கூட்டத்துலேயும் கருணாநிதி பேசுகிற பேச்சு, இந்த கூட்டத்தில் பேசுனதை 9 மணிக்கு பேசுனதை 11 மணிக்கு பேச மாட்டார். அதுக்காகவே நாங்கள் போவோம். நாவலர் பேச்சை விட இவருடைய பேச்சு வந்து எங்களை ஈர்க்கும். அன்பழகன் பேச்சை விட இவருடைய பேச்சு எங்களை ஈர்க்கும். ஏன்னா எங்களுடைய நரம்பு நாளத்தெல்லாம் தட்டி எழுப்புகிற மாதிரி ஒரு பேச்சு. அப்போ எந்த அளவுக்கு ஒரு ஈடுபாடோட திமுகவோட இன்றைய வரைக்கும் சில பேர் இருக்கிறாங்க. எங்கள் வயசில் இருக்கிறவங்க 70 வயசு ஆனாலும் திமுக விட்டு விலகாத காரணம் அந்த நாளில் ஊட்டப்பட்ட அந்த உணர்வுகள்லாம் இன்றைக்கி வந்து நிதர்சனம். இவங்களை இந்த இயக்கத்தை விட்டு நான் வரக்கூடாது, இந்த அளவுக்கு ஈடுபட்ட ஒரு இயக்கம்னு இன்றைக்கும் வந்து திமுகவுக்கு இருக்கிறவங்க இருக்கிறாங்க. அன்றைக்கி கையில் காசு கொடுத்து போஸ்டர் ஓட்டினவங்க இருக்காங்க, திமுக காசு கொடுக்கலப்போ தாண்டி குடிச்சிட்டு திமுகவுக்கு வேலை செஞ்சவங்க இருக்கான். அவள் எல்லாருமே அமைச்சர் ஆகலை, எல்லாரையும் மாவட்ட செயலர் ஆகலை. எதுவுமே அதுக்கு நீங்கள் இந்திய போராட்டத்தை கலந்துக்க பிறகு அடுத்த கட்டமாக வந்து இப்போ நீங்கள் அதுலேருந்து எப்படி இதுக்கு நடுவிலே ஆமாம் மாநில கல்லூரியில் நான் புகும் திருப்பி வந்து எம்எஸ்சி படிக்க ஆரம்பிக்கிறேன். எம்எஸ்சி படிக்கும் பொழுது எனக்கு இந்த கவிதை எழுதுகிற உணர்வு அதிகமாக இருக்குது. உங்களுக்கு அது நிறைய பேர் நடராஜர்கள்லாம் தெரியாது. கண்ணதாசனில் நான் கவிதை எழுதியிருக்கிறேன். கண்ணதாசன் வந்து கடிதம்னு ஒரு பத்திரிகை நடத்தியிருக்காரு. கண்ணதாசன் இதழில் நடத்தியிருக்கார். அதிலலாம் நான் கவிதை எழுதியிருக்கேன். அந்த கவிதைகள் எல்லாம் வந்து ரொம்ப அதாவது இப்போ நெஞ்சத்தை சுமையிறக்க நாடுகிறேன் அப்படியெல்லாம் கவிதை எழுதியிருப்பேன். இந்த என்னுடைய அந்த ஒரு கவிதையை வந்து ஆல் இண்டியா ரேடியோவில் கூட இசையமைச்சு பாட்டாக ஒளிபரப்பியிருக்காங்க. ஆனால் இந்த இதெல்லாம் வந்து தமிழ் உணர்வு, தமிழ் இலக்கிய உணர்வு, இலக்கிய பின்புலம், புறநானூறகனார் படித்த தாக்கம் இதை ஒட்டி அமைஞ்சதே தவிர வர்க்க ரீதியாக பிரச்சனையை பார்க்குறதோ மற்றதோ இந்த விஷயங்கள்லாம் எனக்குள்ளே நடக்கலை. குறிஞ்சிமலர் கதையை வந்து நானும் வைகோபால் சாமியும் மாநில கல்லூரியில் கடற்கரையில் அந்த மணிக்கூண்டு பார்த்துட்டு உட்காந்து பேசணும்லாம்னு ஞாபகத்தில் இருக்குது. அரவிந்தன்ற கேரக்டர் கோபால் சாமிக்கு ரொம்ப பிடிக்கும், குறிஞ்சிமலை வந்து அரவிந்தன். அதை நாங்கள் பேசியிருக்கிறோம். பையனுடைய பேரை தான் பொன்விலங்கு. ஆமாம், என்னுடைய பையனுடைய பேரை தான் பொன்விலங்கு. சத்தியமூர்த்தி என்ற ஒரு கேரக்டர் வருவான் பொன்விலங்கில். இதெல்லாம் கோபால் சாமியும் நானும் ரொம்ப ரசித்து படித்த புத்தகங்கள், நாவல்கள். இதில் தீபம் பார்சாதி குழுவில் வந்து தீக்கா சிவசங்கரன் இருக்கார். தீக்காசி இருந்த நேரம் தீக்காசி என்னோட வந்து பேசுகிறார். எம்எஸ்சி படிக்கும்பொழுது என்னோட வந்து பேசுகிறார். இடதுசாரி அவர் சிபிஐயில் இருந்த தோழர், உங்களுக்கு இருக்கிற தோழர், அவர் என்கிட்ட பேசுகிறார். குணாலன் ஒரு மாணவர், அவர் வந்து வட சென்னையில் எனக்கு அறிமுகமாகிறார். அவர் நாங்கள்லாம் சேர்ந்து ஒரு கையெழுத்து பத்திரிகை நடத்துகிறோம். திமுகவோட உள்ள தொடர்பெல்லாம் நான் அவ்வளோ வச்சுக்கல. அப்புறம் நடத்தும்போது எனக்கு வந்து அவர் வந்து பின்னாடி ரஷ்யாவுக்கு போனவர். இப்போ வழக்கறிஞராக வழக்கு மண்டலத்தில் கூட இப்போ சென்னை உயர்நீதிமன்றத்தில் பணியாற்றார். குணாலன்னு பேர் சிபிஐயில் தான் இருக்கார் நினைக்கிறேன். கடந்த மாதம் கூட என்னை தொடர்பு கொண்டு ஒரு பிரம்மோஷ் ஏவுகணை சம்மந்தமான புத்தகம் ஒன்று வெளியிட போகிறோம். அதனுடைய விஞ்ஞானியை அந்த புத்தகத்தை பற்றி தமிழில் எழுதணும்னு நீங்கள் எழுத முடியுமான்னு கேட்டார். எனக்கு ஏவுகணை பற்றிலாம் மாற்றுக்கருத்து இருக்க தோழர் அந்த, ஏன்னா அதை பற்றிலாம் இந்தியா செலவு பண்ணுறதை பற்றிலாம், அதனால் நான் வந்து அதில் வெளியீட்டு விழாவெல்லாம் கலந்துக்கிற மாதிரி இல்லை. அப்துல் கலாம் வெளியிட போகிறான்னு சொன்னார். அதை தவிர அந்த புத்தகத்தை நான் தமிழாக்க செய்கிறது அந்த விழாவுக்காக சிவதானு பிள்ளை அதை பற்றி நான் வர்றதுக்கு விருப்பம் இல்லைங்கன்னு அவரோட போன மாதம் கூட. அந்த குணாலன் வந்து எனக்கு இடதுசாரி இயக்கம் சம்மந்தப்பட்ட புத்தகங்களை கொடுக்கறதும், லெனின் எழுதிய நூல்களை முதல் அறிமுகமானது குணாலன் வழியாக. எனக்கு சோவியத் லிட்ரேச்சர் என்ற பத்திரிகை, ஸ்புட்னிக் பத்திரிகை இதெல்லாம் வாங்கி நான் படிக்க ஆரம்பிக்கிறேன். ஆமாம், படிக்க ஆரம்பிக்கிறேன். திமுகவோட திமுக தான் வாக்களிக்கணும்னா வாக்களிக்கணுன்ற எண்ணம் இருந்தால் கூட கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு அதெல்லாம் அவ்வளோ ஆர்வம் இல்லை விட்டுறேன் நான். அவ்வளோ இல்லை, இந்த தமிழ் உணர்வு மற்ற விஷயங்கள்லாம் இருக்குது. தமிழில் அறிவியல் சம்மந்தமாகலாம் செய்யணுன்ற உணர்வு எனக்கு அதிகமாக இருக்குது. வானொலியில் நிறைய தமிழ் அறிவியல் சம்மந்தமாகலாம் நான் நிறைய பேசுகிறேன். 70களிலிருந்து 80கள் வரைக்கும் தமிழ் அறிவியல் நிகழ்ச்சி
காண்போம் கற்போம் நிகழ்ச்சிகள்லாம் தூர்தர்ஷனில் நான் பண்ணியிருக்கேன். தூர்தர்ஷனில் காண்போம் கற்போம் நிகழ்ச்சிகளை நிறைய விஷயங்கள் வந்து செய்து காட்டியிருக்கேன். வானொலியில் தவறாமல் வந்து நிகழ்ச்சிகள்லாம் பண்ணியிருக்கேன். அறிவியல் நிகழ்ச்சி நிறையா அந்த மாதிரி நான் திரும்பிடுறேன். என்ன மாதிரி செய்வீங்க, என்ன நிகழ்ச்சி அது? அறிவியல் சம்மந்தமான விஷயங்களை தமிழில் வந்து பேச சொல்லுவாங்க, ஏதாவது தலைப்படுத்திட்டு பேச சொல்லுவாங்க, 10 மணித்துளியோ 15 மணித்துளியோ. அந்த அந்த தமிழ் வழியை சம்மந்தமான விஷயங்களில் நான் ஈடுபாடு காட்டுறேன். 70களில் தான், 75-80களில் துகள் முடுக்கும் பொறிகள், பார்ட்டிகல் ஆக்சிலரேட்டர் என்ற ஒரு தலைப்பு. நீங்கள் கூட இப்போ வந்து காட் பார்ட்டிகல் எக்ஸுபோசானை பற்றி நீங்கள் படிச்சிருப்பீங்க. எக்ஸுபோசானை உருவாக்கக்கூடிய ஒரு வேகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கருவி வந்து ஆக்சலரேட்டர் முடுக்கின்னுவாங்க. அந்த துகள் முடுக்கும் பொறிகள் சம்மந்தமாக ஒரு முதுநிலை அறிவியல் சம்மந்தமான புத்தகம் தமிழ்நாடு பாடல் நிறுவனம் வெளியிட்டது. அது நானும் மாநில கல்லூரி பேராசிரியர் துணைத்தலைவராக இருந்த திருஞான சம்பந்தமும் இணைஞ்சி எழுதணும். அதுக்கு முகப்பு படம் போட்டவர் பாரதி படம் எடுத்த ஞான ராஜசேகரன், அவர் எங்கள் கல்லூரி மாணவராக இருந்தார். அவர் வந்து அதுக்கு முகப்பு படம் போட்டார். அவர் நல்ல ஓவியர், படிக்கும்போது நல்ல ஓவியராக இருந்தார். அவர் முதுநிலை இயற்பியல் படித்தவர், பின்னாடி ஐஏஎஸ் படிக்க போகிறார். அந்த மாணவர் வந்து தான் முகப்பு படம் போட்டவர். ஏன்னா இந்த வழியில் வந்து என்னுடைய இதெல்லாம் திரும்புது, தமிழில் அறிவியல் எழுதணும் போகணும் அப்படின்ற மாதிரி எனக்கு திரும்புது. ஆசிரிய இயக்கம் வந்து அப்பொழுது வந்து ஒரு போராட்ட இயக்கமாகலாம், கல்லூரி ஆசிரிய இயக்கம் கிடையாது. அது 1968 எம்எஸ்சி முடிக்கிறேன். 68 ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதி அன்றைக்கி கிண்டி பொறியியல் கல்லூரியில் பணியில் சேர்றேன். கிண்டி பொறியியல் கல்லூரிலையும் கின்னஸ்னு ஒரு மேகசின் உண்டு, அவங்க நடத்துகிறாங்க. அதுலேயும் நான் தமிழில் வந்து எழுதுகிறேன். அங்கே ஒரு தமிழ் வழி ஆர்வமுடைய பேராசிரியர்கள்லாம் ஒரு குரூப் இருப்பாங்க, அவங்களாம் சந்திப்பேன். தமிழில் அறிவியல் ஏதாவது செய்யணுன்ற மாதிரி ஆர்வத்தோடலாம் அங்கே உரையாடுவோம். அதுலேயும் நான் தமிழில் எழுதியிருக்கேன். அறிவியல் சம்மந்தமான ஒரு கட்டுரை எழுதின ஞாபகம் இருக்குது. அங்கே அந்த கிண்டியர் பொறியியல் கல்லூரியில் 68லேருந்து 70 வரைக்கும் இருக்கேன். 70 திரும்பி மாநில கல்லூரிக்கே நான் வரேன். ஜூன் 70 வந்து மாநில கல்லூரிகள் விரிவுரையாளராக, அதை அப்போ வந்து துணை பேராசிரியர்னுவாங்க, அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக வேலையில் சேர்றேன். இதுக்கப்புறம் தான் ஆசிரிய இயக்கம் மற்ற விஷயங்கள்லாம் வருது. இதுக்கிடையில் வந்து இந்த சோவியத் லிட்ரேச்சர் சம்மந்தமான விஷயங்கள், இடதுசாரி சம்மந்தமான விஷயங்கள்லாம் குணாலன் அறிமுகப்படுத்திய பின்னால் அது சம்மந்தமான வாசிப்பெல்லாம் எனக்கு வருது. சிகரம் பத்திரிகையில் ஒரு கவிதை எழுதியிருக்கிறேன் நான். அந்த கவிதை வந்து அந்த கண்ணதாசன் கவிதைகள் எழுதின மாதிரி இருக்காது. சிகரம் செந்தில்நாதன் எனக்கு அறிமுகமாகிறார். அவர் வந்து மாநில கல்லூரியில் படிக்கிறார். அப்போ எனக்கு அறிமுகமான தோழர் அவர், அப்போ அறிமுகமாகறாரு. ஆனால் சிபிஐ சிபிஎம்மில் உறுப்பினர் ஆகிறதுக்கும் நான் யோசிக்கிறேன். ஏன்னா திமுக வந்து வெளியில் வந்து திருப்பி போகிறது ஒரு தயக்கமாக இருக்குது எனக்கு. இதை பற்றி படிக்கிறேன் நான். அப்போ இந்த அறிமுகம் அப்போ தான் வருது. பின்னாடி தான் நம்ம கேசவன், திருமாவளவன் போன்ற பேராசிரியர்கள் தொடர்பு வந்தபோது தான் எனக்கு எம்எல்ஏக்க தொடர்பான லிட்ரேச்சரும் மற்றெல்லாம் கிடைக்க ஆரம்பிக்குது. எனவே இந்த விஷயங்களில் 70களிலிருந்து பார்த்தீர்கள் என்றால், நாங்கள் இந்த தமிழ் வழி பாடல் நிறுவனத்தில் புத்தகம் எழுதும்போது மிக ஊக்கப்படுத்தினார்கள். அது கொடுக்கக்கூடிய தொகையானது மிக குறைவாக இருந்தாலும் கூட மிக ஆர்வத்தோடு நாங்கள் செயல்பட்டோம். வானொலியில் தவறாமல் அறிவியல் ஒளிபரப்பு நடந்து கொண்டிருக்கும், இப்பொழுது நடக்கிறது என்று நினைக்கின்றேன். காண்போம் கற்போம் என்ற நிகழ்ச்சியை அங்கே ராஜாமணி என்ற தொடர் நடத்துவார். பொதிகையில், இப்போ பொதிகை என்று சொல்கின்றால் தூர்தர்ஷனில் என்ன தொலைக்காட்சிகள், அரசு தொலைக்காட்சிகள், அதில் பல பேராசிரியர்கள் அவ்வா அந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்று கூட செய்து கொண்டிருக்கின்றார்கள். இதிலெல்லாம் நான் பங்கு பெற்றேன். ஆனால் இயற்பியல் சார்ந்த விஷயங்கள், இயற்பியல் சார்ந்த விஷயங்கள், வானவியல் சார்ந்து சில பரிசோதனைகள் செய்யும் பொழுது மிதத்தல் விதியோ மற்றதையோ மாணவர்களுக்கு எளிமையாக விளக்குகின்ற வகையில் சாதாரண விஷயங்களை கொண்டு நாம் விளக்க முடியும். உதாரணமாக பசங்களுக்கு ஒரு அறிவியல் சார்ந்த விஷயத்தை ஒரு தத்துவமாக சொல்லி புரியாத விஷயத்தை, உதாரணமாக கோழி முட்டையை வச்சே நம்ம ஒரு பையனுக்கு பாகுநிலை, இப்போ வந்து அறிவியலில் விஸ்காசிட்டின்னு வாங்க ஆங்கில சொல், அது பையனுக்கு புரியாது. உதாரணம் விளக்கெண்ணை வந்து எப்படி இருக்கும், தண்ணி எப்படி இருக்குன்னு நமக்கு நல்லா தெரியும். உங்களுக்கு நீங்கள் சட்டம் படித்தவர், விளக்கெண்ணியை வந்து ஒரு கோப்பையில் வச்சு கலக்கினீங்கன்னா உடனே அமைதி நிலைக்கு வரும், தண்ணியை கலக்கினீங்கன்னா கொஞ்சம் நேரம் எடுத்துக்கும். இதுக்கு தமிழில் அருமையான சொல் உருவாக்கப்பட்டிருக்கின்றது, இருக்குது தமிழில். என்ன பாகுநிலை, வெள்ளப்பாகு. அப்போ வெள்ளப்பாகை கலக்கிறது ரொம்ப கஷ்டம், அதிரசம் செய்யும்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ பாகுநிலை என்ற சொல் சொன்ன உடனே வெள்ளப்பாகை சொன்னோம்னா அவனுக்கு அந்த பாகுநிலை என்ற தத்துவத்தை உடனே புரிஞ்சிக்க முடியும் பையனால்.
இன்றைக்கி வந்து ஆங்கிலத்தில் 1000 சொற்களை கற்றுக்கிட்டு வர்ற ஒரு இன்ஜினியரிங் மாணவங்கிட்ட இன்றைக்கி நான் அறிவியல் தொழில்நுட்பம் சம்மந்தமாக உருவாடும் போது அவன் ஸ்கூலில் தமிழ் மீடியத்தில் படிச்சுட்டு பிஇ முடிச்சுட்டு வரான் அந்த பையன். பாகுநிலை என்பதற்கு வெள்ளப்பாக சொன்ன உடனே உடனே புரிஞ்சுக்கிறான். கோழி முட்டைக்குள்ளே மஞ்சளும் இருக்குது வெள்ளையும் இருக்குது, அதில் உள்ள பாகுநிலை நமக்கு புரியும். அப்போ இது மாதிரியான விஷயங்களை செய்யக்கூடிய பேராசிரியர்கள் இன்றைக்கி இருக்கிறாங்க. சில பேராசிரியர்கள் அறிவியலில் ஆர்வத்தோடையும் தமிழ் வழியில் சொல்லிக் கொடுங்க ஆர்வத்தோடையும் இருக்கிறாங்க. அரசாங்கமானதை நிறுவனப்படுத்தி செய்கிறோம் என்ற விஷயத்தில் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு முனைப்போடு செய்யவில்லை. இப்போ தமிழ் வழி கல்வி தொடக்க கல்வியில் கட்டாயமாக இருக்கணும், 10வது வரைக்குமாவது இருக்கணும், 6வது வரைக்குமாவது இருக்கணும்னு பார்த்தோம்னா இது எந்த வகுப்பிலுமே இல்லாதங்களே இப்பொழுது உருவாகி கொண்டிருக்கின்றது. அப்போ இதற்கான விஷயங்கள் ஏன் இல்லைன்னா, ஒரு பக்கம் எல்லாருமே வந்து இந்த கல்லூரி பள்ளியை நடத்துகிறவங்களாம் இந்த அரசியல்வாதிகள் இருக்கிறார்கள். யார் யார் திமுகவில் இருந்தாங்களோ அவங்கள கொஞ்சம் பேர் அதிமுகவுக்கு போயிருக்கிறாங்க, அப்போ மதிமுகவுக்கு போயிருக்கிறாங்க. இதில் பல்வேறு கட்சிகளை சார்ந்தவர்கள், திராவிட இயக்கத்தை சார்ந்தவர்களோ, திராவிட கட்சிகளை சார்ந்தவர்களோ, காங்கிரஸ் இயக்கத்தை சார்ந்தவர்களோ, பாஜக சார்ந்தவர்களோ, இல்லது பாஜக இணைகின்றவர்களோ, இவர்களெல்லாம் பெரிய பெரிய கல்விக்கூடங்கள் எடுத்துக்கின்ற முதலாளிகளாக இருக்கின்றார்கள் பல பேர். அப்போ இவர்கள் வந்து கல்வி வியாபாரத்திற்கு வித்தூண்டியவர்களாக இருக்கின்றார்கள். இவர்கள் கல்வியை வியாபார பொருளாக பார்க்கிறதும், உலகம் முழுசுமே கல்வி என்பது ஒரு பண்டப்பொருளாக மாறிய பின்னால் மொழி என்பது உற்பத்தி முறை சார்ந்த விஷயங்களோடு இணைத்து பார்க்கப்பட்டு அதற்கான வளர்ச்சியை நோக்கி உந்தி தள்ளாத ஒரு விஷயத்தை அரசாங்கம் செய்யுமானால் காலப்போக்கில் இந்த மொழியானது உதவாததாக ஆகி இல்லாமலே போய்விடக்கூடிய ஆபத்து கூட இருக்கின்றது. ஆனால் இதற்கான விஷயங்களை சேர்த்து நாம் செய்ய வேண்டியிருக்கின்றது. ஒரு பக்கம் உலகமயமும் உலக வர்த்தக கழகம் கொடுக்கின்ற தாக்கத்தை இந்த புரிதலோடு நாம் எதிர்க்கவில்லை என்றால் தமிழ் வழி கல்வி என்பது தொடர்ந்து சாத்தியமா என்பது கேள்விக்குரியதான். வேலை வாய்ப்பில் தமிழ் வழி படித்தவனுக்கு முன்னுரிமை என்பது இன்றைய வரைக்கும் இல்லை. ரெண்டாவது, தமிழ் வழி படிக்கின்ற மாணவனுக்கு ஊக்கத்தொகை என்று கொடுப்பார்கள். அந்த ஊக்கத்தொகையானது உயர்த்தப்பட வேண்டும் என்பது பல ஆண்டு கோரிக்கை, அது மிக சொற்பமாக கொடுக்கின்றார்கள். அந்த ஊக்கத்தொகை கொடுப்பதோடு இல்லாமல் அவனுக்கு வேண்டிய புத்தகத்தை அரசாங்கமே ஏன் அச்சடிக்க கொடுக்க மாட்டேன் என்கிறது. அப்போ இவன் தமிழிலும் எழுத முடியல, ஆங்கிலத்திலும் எழுத முடியல. அரசு கல்லூரியில் மட்டும் இல்லை, உதயபுரம் கல்லூரி என்று எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் அங்கே வணிகவியல் படிக்கின்ற பையன் கூட தமிழும் ஆங்கிலமும் கலந்து எழுதுறான். ஏன்னா அவனால் சாதாரண குடும்பத்தை சேர்ந்த பையன், மேல்தட்டு குடும்பத்தை சேர்ந்த பையன் ஆங்கிலத்தில் எழுதுவான், ஆனால் சாதாரண குடும்பத்தை சேர்ந்த பையன் ரெண்டும் கலந்து எழுதுறான். அப்புறம் பின்னாடி தான் ஆங்கிலத்தில் எழுத ஆரம்பிக்கிறான். இப்போ பொறியியலில் சிவில் இன்ஜினியரிங் பாடங்கள் தமிழ் வழியில் நடத்தப்படுகின்றன. ஆனால் இந்த சிவில் இன்ஜினியரிங்கில் முதலாண்டு 2வது ஆண்டுக்கு அப்புறம் 3வது ஆண்டு 4வது ஆண்டுகளில் உள்ள பாடங்களுக்கெல்லாம் புத்தகங்கள் உள்ளனவா என்றால் புத்தகங்கள் கிடையாது, முறையான புத்தகங்கள் கிடையாது, மருத்துவத்தில் தமிழ் வழி கிடையாது. அப்போ இந்த அண்ணா பல்கழகத்தில் படிக்கின்ற இந்த மாணவனுக்கு அவன் வேலைவாய்ப்பை தேடி அந்த தேர்வை சந்திக்கும் பொழுது நுண்ணறிவு திறன் சார்ந்த பயிற்சியானது தமிழ் வழி மாணவர்களுக்கு கூடுதலாக தரப்பட வேண்டும். இல்லை என்றால் அவன் அந்த பன்னாட்டு நடக்கின்ற தேர்வில் தேர்ச்சி பெறாமல் போகின்றார். இது அண்ணா பல்கலை நடக்கின்ற விஷயம். எனவே தமிழ் வழி கல்வி என்பது இதை சார்ந்த விஷயமாக தமிழ்நாடு பாடல் நிறுவனமானது முன்முயற்சி எடுத்து முன்னர் வெளியிட்டது போல் பட்ட வகுப்புக்கு புத்தகங்கள் இல்லை என்றால் அது தோல்வியடைந்த விஷயம்தான். மேலும் தமிழ் வழியில் படித்த மாணவனுக்கு தமிழ் வழியிலேயே செல்லுவோம் என்றால் தமிழ் வழியிலேயே கேள்வித்தாள் ஐஏஎஸ்ஸில் இல்லாத போது அவன் ஏன் தமிழ் வழி படிக்க வேண்டும்? தமிழில் எழுதலாம் மெயின் எக்ஸாம், ஆனால் கேள்வியானது ஆங்கிலத்தில் இருக்கும், கேள்வியானது இந்தியில் இருக்கும். இன்னும் கூட அந்த கேள்வித்தாள் தமிழில் வரவில்லை. ஆர்ஆர்பி இந்த போன்ற பேங்க் எக்ஸாம் போன்ற பள்ளி தேர்வுகளுக்கும் கேள்வித்தாளானது ஆங்கிலத்திலும் இந்தியிலும் இருக்கின்றது. சில தேர்வுகளுக்கு தமிழ் வழி கொடுக்கின்றோம் என்று சொல்கின்றார்கள். ஐடிஐ போன்ற தேர்வுகளுக்கெல்லாம் 10வது முடித்தவன் ஐடிஐ படிக்கிறான், அவனுக்கு தேர்வுத்தாள் கூட ஆங்கிலத்திலும் இந்தியிலும் இருக்கின்றது. இந்தியில் இருக்கிறத இங்கிலீஷில் இருக்கிறத மொழியாக்கம் செஞ்சு தமிழில் சொல்லுவார் வாத்தியார், பையன் எழுதுனான். அப்போ இந்த நிலையை மாற்றுவது என்பது ஏன் சாத்தியப்படாமல் இருக்கின்றது? இதற்கான முயற்சியை மாநில சுயாட்சி என்று பேசுகின்ற இந்த மாநில கட்சிகள் இவற்றை எடுக்காததற்கு காரணம் என்ன? அப்போ ஒரு மடிக்கணினியை விட எது முக்கியம்? பையனுக்கு போதிய ஆசிரியர்கள் இருக்கணும், அவன் தாய்மொழியில் படிக்கணும்,
அதை புரிஞ்சு படிக்கணும். இதற்கான சூழ்நிலை, வளாக சூழ்நிலை இருக்கணும். இவை இல்லாத பொழுது தாய்மொழி கல்வியை கற்பிக்கின்ற கூடங்கள் பயனற்றதாக இருக்கும்போது பெற்றோர்கள் அதை நோக்கி எப்படி வருவார்கள்? அதுதான் சிக்கல். அந்த சிக்கல் தீர்க்காமல் தாய்மொழி கல்வியை காப்பாற்றுவதோ அரசு பள்ளிகளை காப்பாற்றுவதோ சரியாக நடக்க முடியாது. அப்போ இதை நடத்துவதற்கு மாணவர்களோ பெற்றோர்களோ போராடும் பொழுது இந்த விஷயங்களுக்கு நாம் முழு ஆதரவாக இருந்து பெற்றோர்களுக்கு அதை புரிய வைக்காமல் பெற்றோர்களை அணி திரட்ட முடியாது.